வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல். கருணை கிழங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கருணை கிழங்கில் நார்ச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் பி, மாங்கனீஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து ஆகிய சத்துக்கள் இருக்கின்றன. கருணை கிழங்கில் இரண்டு வகைகள் உள்ளன. ஒன்று காரும் கருணை, மற்றொன்று காரா கருணை. காரும் கருணையினை பிடி கருணை என்றும் அழைப்பர். கருணை கிழங்கில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமது உடலில் உள்ள பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து நமது உடலின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. அதிக உடல் எடை பிரச்சனையினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த கருணை கிழங்கு ஒரு சிறந்த உணவு. இந்த கருணை கிழங்கு உடல் எடையை குறைப்பதற்கு சிறப்பாக உதவுகின்றது. குறைந்தது வாரத்தில் இரண்டு முறையாவது கருணை கிழங்கினை சாப்பிட்டு வந்தால் உடல் எடையானது மிக விரைவில் குறையும். எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கருணை கிழங்கில் கால்சியம் சத்து அதிக அளவில் நிறைந்து காணப்படுகின்றது. வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் எலும்புகளின் வலிமை குறைவாக இருப்பவர்கள் இந்த கருணை கிழங்கினை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்வடைந்து காணப்படுகிறார்கள். இந்த தருணங்களில் பெண்கள் கருணை கிழங்கு சாப்பிடுவதால் மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் குணமடைகிறது. மலச்சிக்கல் மற்றும் குடலில் புண்கள் உள்ளவர்கள் தினமும் ஒருவேளை கருணை கிழங்கினால் சமைக்கப்பட்ட உணவினை சாப்பிடுவதன் மூலமாக குடலில் ஆசனவாயில் உள்ள புண்கள் விரைவில் ஆறுகிறது. நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் போக்குகிறது. மூல நோய் உள்ளவர்களுக்கு கருணை கிழங்கானது சிறந்த இயற்கை குணமுடைய மருத்துவ உணவாக இருக்கிறது. இந்த கிழங்கு மிக சுலபமாக ஜீரணமாகும் தன்மை கொண்டது. கருணை கிழங்கு குடலில் கிருமி சேராமல் இருக்கவும் வயிற்றில் உள்ள உணவு அழுகாமலும் வெளியேற்றுகிறது. உடலில் கொழுப்பு அதிக அளவில் சேராமல் தடுக்கின்றது. இந்த கிழங்கு கல்லீரலை சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. நமது உடலில் வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றும் அதிகரிப்பதால் உடலில் தலைவலி, மயக்கம் போன்ற உபாதைகள் ஏற்படும். இந்த கருணை கிழங்கு பித்தத்தின் அளவை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது. பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் அடிக்கடி இந்த கருணை கிழங்கினை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. மேலும் இது பித்தக்கற்கள் உருவாகுவதை தடுக்கின்றது. சாதாரணமாகவே மனிதர்களுக்கு சாப்பிட்ட 3 மணி நேரத்திற்குள் பசி உணர்வானது ஏற்பட்டால் அவர்களின் உடலானது ஆரோக்கியமாக உள்ளது என்று அர்த்தம். ஒரு சில காரணங்களினால் பசியின்மை பிரச்சனை ஏற்பட்டு சரியாக உணவு சாப்பிட முடியாமல் போய் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. இந்த கருணை கிழங்கை பசியின்மை பிரச்சனை உள்ளவர்கள் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வருவதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சுரப்பை சீராக்கி பசியின்மை பிரச்சனையை தீர்க்கலாம். நமது இதயமானது ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீண்ட நாட்கள் நாம் உயிர் வாழ முடியும். இந்த இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கருணை கிழங்கினை வாரத்தில் குறைந்தது 2 முறையாவது சாப்பிட்டு வருவதன் மூலமாக மாரடைப்பு, இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். நமது உடலில் செரிமானமானது சீராக இருந்தால்தான் நோய் தொற்றிலிருந்து நமது உடலை பாதுகாக்க முடியும். ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூடிய உணவானது சரியாக செரிமானமாகாமல் இருக்கும். இதன் காரணமாக மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க இயற்கை தந்த உணவு வகைகளில் இந்த கருணை கிழங்கு செரிமானத்திற்கு ஏற்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கருணை கிழங்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.